என் பொண்ணு செத்து போச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேங்க அந்த சாமிக்கு சக்தி இல்லை அதனால நான் வேற மதத்துக்கு மாறிட்டேன் அப்படிங்கிறார் கொஞ்சமாவது இது வந்து இயல்புக்கோ இயற்கைக்கோ அறிவுக்கோ பொருத்தமானதா நாளைக்கு இவர் உடம்பு செல்லுன்னு இந்த சாமியை வேண்டிக்கிட்டு அந்த சாமியோட சாவாமே காப்பாத்திருமே எந்த சாமியை கும்பிட்டாலும் ஒரு நாள் செத்து போகணும் உண்மையை உண்மையானு ஒத்துக்கணும் உண்மைகளை ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வேணும் ஏதாவது ஒரு சாமியை கும்பிட்டா அவன் சாகாமே கடைசி வரைக்கும் பத்தாயிரம் வருஷம் இருந்துருவான்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு சாமி காப்பாத்திருக்க எந்த சாமியை கும்பிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் செத்து போடணும் சாவறத்துக்கும் சாமிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சாவறத்துக்காக சாமியை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா அதாவது மதம் பற்றிய தெளிவு ஞானம் பல மக்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு இந்த ஆழிப்பேரில் எனக்கு ஒரு அருமையான பாயிண்ட் என்ன அடி தூக்கி எறிஞ்சது அத்தனை பேர் நீ என்ன மதம் நீ எந்த சாமியை கும்பிட்ட அவன் எந்த சாமியை கும்பிட்டு தான் அன்னைக்கு தூக்குன்னா தூக்கிடுச்சு அது நீங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள் அத்தனை பேரையும் வாஷ் அவுட் பண்ணி வெளியே கொண்டு போயிடுச்சு அது மதத்தை பார்க்கல வேற எந்த பேதத்தையும் பார்க்கல இவன் எந்த சாமியை கும்பிட்டா அந்த சாமிக்கு பவர்ஃபுல் இந்த சாமிக்கு பவர் இல்லை நத்திங் டு இயற்கையின் சீற்றத்துக்கு முன்பு இயற்கனை மனிதன் மண்டிகிட்டு தீர வேண்டும் முடிச்சிருச்சு சரி இப்போ அந்த அன்றைக்கி ஆழிப்பேர் அன்றைக்கி நான் சொல்கிற விஷயமா அதனால் தான் சொல்லலை அப்போ சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை இப்போ ஆழமாக சிந்திக்கணும் கடவுளை இது மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகளை வைத்துக்கிட்டால் நிர்ணயிக்காதீங்க முதல்ல கடவுளுங்கிறது ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிற தாட்டே சொசைட்டியில் தப்பாக பறிஞ்சிருக்கு கடவுளுங்கிறது கிரியேட்டர் அப்படிங்கிற தாட் இருக்குது பாருங்க அது சரியான ஒரு தாட்டாக இருக்க முடியாது டீப்பாக திங்க் பண்ணால் கிரியேட்டிவிட்டி அதாவது படைப்பவன் என்பதை விட படைப்பு தான் தான் ஓயாமல் இயங்கி கொண்டே இருக்கு பாருங்கள் இந்த இயக்கம் இந்த கிரியேட்டிவிட்டி இந்த படைப்பு தான் உண்மையிலேயே கடவுளாக கொண்டாடத்தக்கது அதுக்கு மதங்கிற அடையாளம்லாம் கிடையாது நான் மனம் திறந்து சொல்கிறேன் வருத்தப்படாதீங்க கடவுளை மதம் கொச்சைப்படுத்திய அளவுக்கு நாத்திகம் கொச்சைப்படுத்த முடியாது கடவுளை மதம் கொச்சைப்படுத்திய அளவுக்கு நாத்திகம் கொச்சைப்படுத்த முடியாது ஏன் அதனுடைய பரந்த பெரிய ஆழமான அனுபவ அந்த ஆனந்த அனுபவத்தை அப்படியே புறக்கணிச்சுட்டு ஒரு பிராண்டட் திங்கிங் அதில் போய் மதங்கள் சிக்கி கொண்டு கடவுளை சிறுபுள்ளத்தனமாக நெருங்கி இது பவர்ஃபுல் சாமி இது பவர் இல்லாத சாமி இந்த மதத்தில் இருந்தால் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க மனிதனுக்கு இயற்கையில் பிறப்பு வருகிறது இயற்கையில் மரணம் வருகிறது இதில் இந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு திறன் இருக்குது பாருங்க அது ஒரு ஆழமானது அதை ரசிக்கணும் அதை கொண்டாடணும் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அந்த ஆழிப்பேரில் அடுத்த விஷயத்துக்கு வரேன் மத வேறுபாடுகளை கடந்த ஒரு ஆன்மீக நிலைக்கு மனிதன் போயாகணும் அதுக்கு தான் அதை நோக்கிய செய்திக்கு தான் சொல்கிறேன் அது முடிஞ்சுதுங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவும் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் தர்காவில் வைத்து காப்பாற்றப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் சர்ச்சுகளில் வைத்து காப்பாற்றப்பட்டார்கள் காப்பாற்றும் போது இப்படிதான் கணக்கு பார்த்தாங்களா இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் தர்காவில் வைத்து உணவு வழங்கப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் சர்ச்சுகளில் வைத்து காப்பாற்றப்பட்டார்கள் எத்தனை இந்து மதத்தை சார்ந்த ஊழியர்கள் சாய் பஜன் மண்டலி விசுவந்தர் எத்தனையோ பேர் போய் அங்கே இருக்கிற அத்தனை பேர் மதம் பார்த்தாங்களா ஜாதி பார்த்தாங்களா ஓடி போய் உதவுனாங்களே அதில் மனித தர்மம் எப்படி போய் மதங்களெல்லாம் மறந்துட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி அப்புறம் வீடு கட்டி கொடுத்து வீடு கட்டி கொடுக்கும்போது எதாவது ம இதெல்லாம் பிராண்டெலாம் பிரித்து பார்க்குறாங்களா இல்லையே மனித நேயம் ஓடி போய் வீடு கட்டி கொடுத்து எவ்வளவு மீண்டும் நம்ம வழியாக வந்திருக்குறோம் இப்போதான் நீங்கள் அடுத்த ஆழமான பகுதிக்கு வேணும் ஒரு ரெண்டே வரி ஒரு கவிஞர் எழுதியிருந்தார் அது அன்றைக்கி நான் சொல்லியிருந்தா நல்லா இருக்காது சரியா சரியாக இருக்காது அதுக்காகத்தான் இன்றைக்கி சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன் கொஞ்சம் தள்ளி காலம் கழிஞ்சு மனுஷங்க நிதானத்துக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அங்கே புதைச்சாங்க பாருங்க பா மனுஷ உடல்களை புதைக்க முடியல இது இந்துவா கிறிஸ்துவரா முஸ்லீமா பௌத்தரா சமணரா நாஸ்திகரா ஒன்றுமே தெரியல அப்படியே ஆழமாக தோண்டி அள்ளி அப்படியே மண்ணை போட்டு என்ன சடங்கு பண்ணுறது என்னத்தை செய்யறது என்னத்தை பார்க்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது மண்ணை அள்ளி அப்படியே தூக்கி மேலே போட்டு புதைச்சி மூடிட்டு அடுத்த வேலைக்கு போகலாம் வேறு வழியே இல்லை அந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு காரியம் வந்தது அந்த ரெண்டு வரையும் ஒரு கவிஞர் எழுதியிருந்தார் இங்கு புதைக்கப்பட்டது பிணங்கள் அல்ல இங்கு புதைக்கப்பட்டது பிணங்கள் அல்ல மத வேறுபாடுகள் இந்த மதம் அந்த மதம் அப்படிங்கிற வேறுபாட்டை புதைச்சிருக்கிறோம் பணத்தையா புதைச்சிருக்கோம் நம்ம இல்லை இங்கு புதைக்கப்பட்டது பிணங்கள் அல்ல பலவிதமான வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் அள்ளி போட்டு அத்தனையும் புதைச்சோம் உங்களுக்கு உண்மையான ஆன்மீக ஞானம் மலரணும் அப்படின்னா இந்த மதம் கடந்து ஆன்மீக சிந்தனை வரும் இந்த சாமி கும்பிட்டா சக்தி ஜாஸ்தியா அந்த சாமியை குழந்தைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சார் எவ்வளவு காலம் மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டாமா எந்த மதத்தில் எந்த சாமியை கும்பிட்டாலும் ஒரு நாள் சாவு வரும் அதெல்லாம் கடந்து சிந்திக்கிறதுக்கு மனிதன் பழகணும் இறைநிலை என்பது ரொம்ப தூய்மையானது அதை மதங்களின் பெயரால் கொச்சப்படுத்தக்கூடாது மத வேறுபாடுகளை மறந்து மத வேறுபாடுகளை மறந்து மானுடத்தை கொண்டாடி ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவதற்காக இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது கடவுளுக்கு முத்திரை குத்துக்கிற கடவுளுக்கு அடையாளங்களை கொடுக்கிற ஒரு வகையான மனோபாவத்திலிருந்து மனித மனங்கள் விடுதலை அடையும் பறந்து சிந்திக்கணும் மிக உயர்ந்த வாழ்க்கையை நோக்கி பயணப்படணும் ஆனால் ஆழிப்பேரர் அன்னைக்கு சொல்லுகிற செய்தி அல்ல இது அதுதான் காலம் கடந்து ஆழமாக சிந்திக்க வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்